இந்த படத்துல ஆண்டி ஹில்டான்னு ஒருத்திய காட்டுறாங்க. அவளுக்கு 20 மில்லியன் வரத்தான சொத்து இருக்கு. அந்த சொத்து யார் பேர்லடா எழுதி வைக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு பிள்ளைகளும் இல்லை ஹஸ்பண்டும் இல்லை. ஆனால் ஹஸ்பண்ட் இறந்துருப்பான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அப்படிதான் இவளோட ஹஸ்பண்ட் வழி சொந்தக்காரங்க ரெண்டு பேர் அந்த வீட்டுக்கு வராங்க. அதேமாரி இவளோட தங்கச்சி, இவ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவ ஒரு டென், ஸோ அந்த ஹில்டாவோட தங்கச்சியோட ரெண்டு பிள்ளைகளும் இந்த வீட்டுக்கு வராங்க. கடைசியில் அந்த 20 மில்லியன் சொத்தை யார் பேரில் தான் எழுதி வச்சா, இல்லை அந்த 20 மில்லியன் சொத்தே கிடைக்காம போச்சா அப்படிங்கிறத நமக்கு சூப்பராக நேச்சுரலாக கொடுத்துருக்கிற ஒரு படம் தான் இந்த படம். இந்த காலகட்டத்தில் சொத்துக்கு அடிச்சிருக்கிற பல குடும்பங்களை பார்த்துருப்போம். அதில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த மூவி. அப்புறம் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்துக்காக அடிச்சிக்கிற குடும்பம் எப்போவுமே சண்டை போட்டுட்டு தானே இருப்பாங்க. ஸோ அப்படி சண்டை போடும்போது அதை நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த சண்டையில் எவன் ஜெயிக்க போகிறான், எவன் தோக்க போகிறான், அது மட்டும் இல்லாமல் அந்த 20 மில்லியன் சொத்துங்க, அந்த 20 மில்லியன் சொத்தை லாஸ்ட்டில் அதான் டெஸ்ட் பாயிண்ட்டாக. 20 மில்லியன் சொத்து கிடைச்சா இல்லையா, லாஸ்ட்டு யார் தான் ஜெயிச்சா. இந்த படத்தோட பேர் த எஸ்டேட். படத்தோட மெயின் காஸ்ட் அண்ட் க்ரூவை பார்த்துக்கலாமா. ஜானி கொலைட்டு தான் இந்த படத்தில் மெஸ்ஸியாக நடிச்சிருக்காங்க. அண்ணா ஃபேரிஸ் தான் இந்த படத்தில் சவானாவை நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அதாவது அந்த புவர் ஆண்டி ஹில்டாவோட தங்கச்சியோட பிள்ளைகளாக தான் இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. அடுத்து டேவிட் டக்கோ சோம்னி, இவன் வந்து இவன் பேர் ரிச்சர்ட். இவன் வந்து ரொம்ப மோசமான பிஹேவியர் பண்ணிட்ட ஒரு மோசமானவனே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆண்டியோட ஹில்டா, ஆண்டி ஹில்டாவோட சொந்தக்காரியான ரோஸ் மேரி டிவைட்டு தான் இந்த படத்தில் ஃபிஷட்ரி அப்படின்னு பேருங்க. ஸோ இவளோட ஹஸ்பண்ட் பேர் ஜேம்ஸ், அதாவது ஜேம்ஸாக நடிச்சிக்கிறது ரான் லிவிங்ஸ்டன். இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மேசி பேங்க் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் லேட் ஆகி சவானா அங்கே வரா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்குக்காரன் சின்ன கொஞ்ச நாளில் அவங்க காஃபி ஷாப்பை அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் பேங்க் கடனை அடைச்சி முடிச்சாதான் அவங்க காஃபி ஷாப்பை எப்படியாச்சும் ரெக்கவரி பண்ண முடியும். அதுக்காக ஆண்டி ஹில்டா வீட்டில் போய் தான் அந்த பணத்தை எப்படியாச்சும் அங்கேருந்து மேட்ச் பண்ணி நம்ம அந்த பேங்கில் அடைச்சி காஃபி ஷாப்பை ரெக்கவரி பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க அம்மா கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது போங்க போங்க என் தங்கச்சி தானே கண்டிப்பாக பணம் கொடுத்துட போகிறான், அவளாவது பணம் கொடுக்குற போகிறதாவது, அவளே ஒரு பெரிய சீட்டிங் லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு புரியல அவள் சீட்டிங் லேடியா இல்லை நம்பிக்கையானவளா அப்படின்னு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் நமக்கு புரியும். அதனால மேசியும் சவானாவும் ஆண்டி ஹில்டா வீட்டுக்கு போகிறாங்க. ஆண்டி ஹில்டா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம மட்டும் இந்த சொத்துக்காக ஆசைப்படலை. ஆல்ரெடி இங்கே ரெண்டு பேர் இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டு வருவாங்க. அதுக்கு ஒருத்தன் அந்த ரிச்சர்ட்டும் அந்த பீச்சட்ரியும், ஸோ ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க. நம்ம எப்படா இந்த சொத்தை ஆட்டைய போகிறது அப்படின்னு யாளுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் காலையில் ஆண்டி ஹில்டாவை அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அதாவது ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல இந்த புவர்களை பார்க்க தான் இங்கே வந்தோமா அப்படின்னு அவளும் ஒரு டென்ஷனில் பேசிடுவா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வரும். உடனே இவக்கிட்ட இருந்தால் இனி நம்ம சொத்தை ஆட்டை போட முடியாது அப்படின்னு உடனே வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு யதார்த்தமாக நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பதார்த்தமாக ஒரு கதை வருது. அதாவது ஆண்டியோட அந்த காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அந்த காலத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸாக இருந்தோம், இவன் தான் உண்மையிலே ஒரு ஆம்பளை அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் இருந்து அவனோட சொந்தக்காரன் கூட நானும் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆம்பளையாக தான் இருக்கேன் அப்படிமா, எதுக்கடா இவன் இந்த டைலாக தேவையில்லாமல் சொல்கிறான் அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஆண்டிக்கு டேட்டிங்க்காக ஒரு கிழவனை கரெக்ட் பண்ணி செட் பண்ணி விடுவாங்க. இவங்க எல்லாம் மாமா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த படத்தில் ஆக்சுவலாக. ஸோ அந்த கிழவியே இன்னும் கொஞ்ச நாளாக சாக போகுது, கேன்சர் வந்த கிழவி, அதுக்கு கரெக்ட் பண்ணி விட்டா என்ன விடாட்டி என்ன அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தா சொன்ன மாதிரியே ஒரு கிழவனை கூட்டு வருவாங்க. அந்த கிழவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் ஆஃபண்டராக இருப்பான். ஸோ கண்டிப்பாக அவனை கரெக்ட் பண்ணி இந்த கிழவி கல்யாணம் பண்ணணும்னு அளவுக்கு போயிடும். கடைசியில் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இந்த சொத்துக்காக இவனுக்கு என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பெரிய பாடு. இதுக்கு இடையில் இன்னொரு சினிமாவில் மூவ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஜேட்ரியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் இருப்பாங்கள, அவனை அவளை கரெக்ட் பண்ணி என்னோட ஆண்டியோட நீ க்ளோஸாக இருக்க முடியுமா, ஏன்னா வேற ஒருத்தர் எவனாச்சும் வந்துட்டா இந்த சொத்தை ஆட்டை போடுவான், அடியே நான் அவன் ஹஸ்பண்ட் ரீ, இவன் வயசு என்ன என் வயசு என்ன, அவங்க கூட போய் அதாவது அவள் கூட போய் நான் எப்படி க்ளோஸாக இருக்க முடியும்னு அவனே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனே ஒரு வழியாக இறங்கி வந்து போகலான்ட்டு போகிற டைமில் இவங்க ரெண்டும் அந்த செக்ஸ் ஆஃபண்டரான அந்த கிழவனை கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அதனால கடைசியில் அவங்க ரெண்டும் கல்யாணம் பண்ணுற போகிற அளவுக்கு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கிழவிக்கு தெரிஞ்சிடும் இவன் வந்து செக்ஸ் ஆஃபண்டர் தான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவளும் ஓகே பண்ணிடுவாள். ஏன்னா அவளோட 20 மில்லியன் வரத்தான சொத்தை கடைசியில் கல்யாணம் முடிச்சிட்டானா அவன் பேருக்கு போயிருமே அப்படின்னு இவங்க எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க. அதுக்காக ஃபைனலாக அந்த கிழவனை எப்படியாச்சு குடிபோதையில் ஆக்கி அவனை ஒரு வழியாக ஒரு கெட்டவன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவானாவும் மெஸ்ஸியும் அவளோட யங் சிஸ்டர்ஸ் ஒருத்தி இருப்பாள் நல்ல குண்டா, அவளையே கூட்டிகிட்டு வந்து இவங்க கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பீச்சட்ரியோட ஹஸ்பண்டு இனிமேல் நான் கூட வாழ்ந்து ப்ரோஜன் இல்லடி, பணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள இருக்க முடியாது, அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவனும் கிளம்பிடுவான். கிளம்பி போனோன்னே அவள் குடியோ குடின்னு குடி போதலை குடிச்சிக்கிட்டு அந்த கிழமை அதாவது அந்த கிழவியை கல்யாணம் முடிக்க வந்து அந்த கிழவனுக்கும் ஊற்றி கொடுத்து அவனும் குடி போதலை இருப்பான். அந்த டைமில் க்ளோஸ்அப் ஷாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தப்பாக அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. கிழவியோட கல்யாண நாள் அன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்படி பலவித அசம்பாவிதம் நடக்கிற டைம்லேயே மேசியோட கரண்ட் லவ்வர் அங்கே வருவான். ஆல்ரெடி இவளுக்கு 2
டைவர்ஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த ரெண்டு டைவர்ஸுக்கு அப்புறம் புதுசாக ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் முன்னாடி கொஞ்சம் தப்பாக இங்கே இருக்கிற மாதிரியே சீன் மூவ் ஆகும். ஸோ அவன் அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுவான். கேன்சரில் சாக வேண்டிய கிளவியும் அதே டைமில் அங்கே அந்த கிளவனை தப்பாக வந்ததுனால நீ வெளியில் போட அயோக்கிய ராஸ்கல் இல்லை நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு அவனை அடித்து துரத்தி விட்டுறா. ஒரு வழியாக கேஸை முடிச்சிட்டாங்க. கிளவிக்கு வாய் நொற தள்ளி தள்ளி சாக போகிற கண்டிஷனுக்கு ஆயிடுறா. அப்படியே பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. சுற்றி இவங்க எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இனிமேல் இந்த கிளவி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா, செத்து போக போகுது அப்படின்றாங்க. ஸோ கிளவி சாக போகிற நிலமையில் ஒரு புக் எடுத்து கொண்டு போய், அதாவது பேப்பரெல்லாம் கொண்டு போய் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி வாங்கிக்கிறாங்க. சைன் பண்ணி வாங்கிக்கிட்டு ஃபைனலாக இதுக்கான ஒரு டிஸ்ட் அங்கே தான் வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாயரை கூட்டிகிட்டு வந்து இந்த சொத்தெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் சொத்து இருக்குது. 20 மில்லியன் சொத்தில் கணக்கு எடுத்து பார்க்கும்போது 17 மில்லியன் சொத்து தான் இருக்குது அப்படிங்க. அப்பா 17 மில்லியன் நாலு பேர் டிவைட் பண்ணி நம்ம பசங்க சந்தோஷமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிற டைமில் 17 மில்லியனை டிவைட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நான் நல்லா கணக்கு கூட்டிக்கிறேன் அப்படின்ட்டு லாயர் மறுபடியும் கணக்கு கூட்டுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக இந்த கிளவி நிறையா செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கும் போல இருக்குது, டேக்ஸ் கூட அடைக்கல போல இருக்குது, அதனால அது மொத்த இதுவுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இவா கணக்கில் இப்போ இருக்கிறது $38.02 தான் இருக்குது. ஏன்னா இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நாய் ஃபோட்டோ, ரொம்ப ட்ரெடிஷ்னலான பயங்கரமான ஆர்ட் ஒர்க்குங்க அந்த ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோவை மெசிக்கு, அதாவது மெசிக்கு கொடுத்துருப்பா. ஸோ அந்த மெசி அதை எடுத்துக்கிட்டு சங்கடமாக எல்லோரும் அந்த வீட்டை விட்டு அன்றைக்கி கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போய் அப்படியே அன்றைக்கி நைட்டு நம்ம காஃபி ஷாப்பும் போச்சு, ஆண்டியும் போயிட்டாங்க, ஆண்டியை நம்பி நம்ம இருந்த நம்ம வாழ்க்கையும் வீணாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து வெளியில் தூக்கி எறிய போகிறான் செவனா. ஸோ அந்த டைமில் தான் அந்த செவனாக தூக்கிட்டு போகிற டைமில் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி, அதாவது அந்த ஆர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பேப்பர் இருக்குது, அப்போ தான் அதில் போட்டிருக்கு 4.3 மில்லியன் வர்த்தான ஆர்ட்டா இது அப்படின்னு. உடனே அதை கொண்டு போய் எரிக்கிறான்னு முடிவு பண்ண சவானாவை தேடி மெசி ஓடுறா. இதோட இந்த படமும் முடியும். ஸோ இந்த படத்தில் நிறைய கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த இதாரும் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, மோசமான கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப 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 மட்டமான படம்னு சொல்ல முடியாது. இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு பணத்துக்காக அடிச்சிக்கிற ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படிங்கிறத சூப்பராக நேச்சரலாக கொடுத்துருக்க ஒரு படம்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து ரன்னிங் பண்ணுற ரன்னிங் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது மூலமாக இது இந்த படத்தில் 18+ கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் அதுமாதிரி மோசமான சீன் இல்லை, ஆக்சுவலாக பேசுறது மட்டும் தான் மோசமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தோட கிளிப்பிங்ஸை வச்சு இதை அப்படியே 2 மணி நேரம் பேசலாம்னு நினைக்கலாம். பட் இந்த படத்தில் அந்த அளவுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் 7 நிமிஷத்துலேயே படத்தோட வீடியோ முடிக்கலாம்னு முடிக்கிறோம். ஸோ டாடா பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். சி யூ.